ப்ரோ படம் பிஜிஎம் வேற லெவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேற லெவல் சொன்னா தலைவருக்கு டைம் வொர்க் அவுட் ஆயிடுச்சு இன்னமேட்டு பாருங்க என் தலைவா எங்கேயோ போக போறாரு இப்போ தலைவர் தர்சனத்தை பார்த்துட்டேன் இமிதான் படத்துல ஒரு சிம்புல ரெண்டு சிம்பு ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு படம் பயங்கரமா இருக்கு படத்துல ஒரு சிம்புல ரெண்டு சிம்பு அது உங்ககிட்ட சொல்லிடுறேன் கண்டிப்பா வந்து தியேட்டர் போய் பாருங்க படம் மஜாவா இருக்கு வேற லெவல்ல இருக்கு நல்ல கம்பேக் இது சிம்புக்கு ஓகேங்களா நல்லா நல்ல ஸ்டோரி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இந்த மாதிரி ஸ்டோரி எடுப்பாங்க இப்போ வந்து தமிழில் வந்து இது ஃபஸ்ட் டைம் இது கொடுக்குறாங்க ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது படம் வேறு லெவலில் ஆக்டிங் சிம்பு ஆக்டிங்கு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான் படம் ஐயோயோ இவன் மியூசிக்லாம் உடம்பு நடுங்கிச்சு எனக்கு ஒரு 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 அந்த இன்டர்வல் முன்னாடிலாம் உடம்பு நடுங்கிச்சு அந்த மாதிரி இருந்தது மியூசிக் செம்மையாக அப்படியே தொடர்ந்து நடுங்கிச்சு இல்லை இந்த சீனுக்கு இப்படி ஒரு மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லாவே பயங்கரமாக போட்டிருந்தார் அவர் ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேரக்டர்னா அவர் தான் இனிமேல் அவர் வந்துருவார் மேலே ஏற்கனவே வந்துட்டார் இனிமேல் வில்லன் ரோல்லாம் அவர் தான் எடுத்துகிட்டு இருப்பார் விஜய் சேதுபதி ஈக்குவலுக்கு வந்துட்டார் வில்லன் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நல்லாவே வந்துட்டார் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக காம்போ ரெண்டு காம்போவும் நல்லா இருந்தது டோட்டலாக என்ன கேட்டிங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன் நான் சிம்பு ரசிகனுக்காக சொல்ல டோட்டலாக 10க்கு 10 யார் எந்த ஆடியன்ஸ் வந்தாலும் 10க்கு 10 கொடுப்பாங்க ஃபேமிலி மூவாக சரி பசங்க எல்லாருக்கும் கரெக்டாக கம்பேர் ஆகும் ஓகேங்களா ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு படம் பயங்கரமாக இருக்குது யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் ஒரு பயங்கரமாக இருக்குது எஸ்ஜே சூர்யா ஆக்டிங் வந்து பயங்கரமாக இருக்குது ப்ரோ எல்லா படத்தோட இந்த படத்தோட வேறு லெவலில் இருக்குது ப்ரோ எஸ்ஜே சூர்யா எஸ்டிஆர் கம்போ பயங்கரமாக இருக்குது படத்தை வந்து இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு சீனும் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ படம் பிஜிஎம் வேறு லெவல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேற லெவல் சரியாயிடுச்சு ப்ரோ ப்ரோ ஃபஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ கொஞ்சம் மொக்கையாக போவோம் ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து வேறு லெவலில் இருக்குது படம் கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்து பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ படம் செம்மையாக இருக்குது ப்ரோ தீபாவளி இல்லை வசூல் அள்ளியிருக்கு ப்ரோ வேறு லெவல் படம் பார்க்கலாம் ரெண்டு டைம் கூட பார்க்கலாம் நல்லாயிருக்கு அதை விட பயங்கரமாக இருக்குது மிரட்டிட்டே இருப்பாருங்க மிரட்டல் மாதிரி இருக்குது வேற லெவலு தலைவனுக்காக படத்தை பார்க்கலாம் அல்டிமேட்டா அடிச்சுக்கலாம் தலைவா கம்பாக்கு மாநாடு 2 வருது வெயிட்டிங் ஆத்மான் அந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எஸ்டிஆர் வந்து சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காருப்பில் அவரை நாங்கள் இன்னும் எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து வெந்து தண்ணி காடு மேற்கொண்டு நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து நாங்கள் எஸ்டிஆரை மேலே வளரணும்ன்ட்டு எதிர்பார்க்குறோம் ரெண்டாவது வந்து எஜ்ஜே சூர்யா பற்றி சாரோட பற்றி சொல்லணும் அவரை வந்து எல்லோரும் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பேன் நான் நேரில் பார்த்துருக்கேன் ஏன்னா டான் படத்தில் நானும் சார் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் வந்து இப்போ எப்படி ஸ்க்ரீனில் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருப்பார்ப்பில் அவர் ஆட்டிடியூட்லாம் அப்படியே நெக்ஸ்ட் டென் அதே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்சி சாரை பற்றி சொல்லணும் என்னோடய முதல் படம் சாயம் அந்த படத்துக்கு ஆடியோ லான்ச் வந்திருந்தார் சார் அந்த படத்தில் அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு அமைதியான ஒரு மனுஷனை தான் பார்ப்போம் ஆனால் அவர் பேச்சு ஒரு நடிப்புன்னு வந்துட்டுனு வச்சிக்கலேன் அவருக்குள்ளே இருக்கிறது வந்து வேறு ஒரு மனுஷனாக தெரியும் இந்த படத்தில் எல்லாம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நாங்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம் மேற்கொண்டு வந்து எஸ்டேர் அதாவது என்னோடய தலைவன் எங்களுடைய தலைவனை வந்து மேற்கொண்டு மேலே வளரணும்னு சொல்லி அவருக்கு எப்போயுமே எங்களோட சப்போர்ட் இருக்கும் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா வந்து ஒரு ஒரு சீனோ திருப்பி ரீவன் என்ன இருக்கும் ப்ரோ நீங்கள் வந்து கத்திக்கினே தான் இருக்கணும் படம் ஃபுல்லாக ஓகேவா ஒரு சீனிங்க நீங்கள் கத்தாமல் விட்டிங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிரும் நீங்கள் படத்தை நடுவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டை ஓட ஆரம்பிச்சிடும் ப்ரோ அவ்வளோதான் ப்ரோ ஆனால் வேறு லெவலில் இருக்குது படம் சூப்பராக இருக்குது எஸ்டிஆர் பயங்கரமாக இருக்காரு எஸ்ஏ சூர்யா காமெடிலாம் பயங்கரமாக பண்ணிருக்காரு படத்தை தியேட்டரில் பார்த்துட்டோம் இந்தமாரி தலைவர் தரிசனம் தான் தலைவருக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்தமாரி பாருங்கள் என் தலைவா எங்கேயோ போக போகிறாரு அப்புறம் எடிட்டரு என்னம்மா ஒரு ஒரு கட்டு பயங்கரமாக அந்த படத்தை எங்கேஜிங் ஆக்கிற ஒரே காரணம் எடிட்டர் மட்டும்தான் அந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜா இந்த பிஜிஎம் எல்லா சீன்லையும் செகண்ட் ஹாஃப்ல அந்த பிஜிஎம் இல்லைன்னா போர் அடிக்கும் இதே ரிவ்யூ இன்னொரு கம்பெனி கொடுத்து நம்ம படம் தல உண்மையிலே நல்ல படம் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்தேன் டாக்டருக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ மார்வெல்ஸே மிஞ்சிட்டாங்க ப்ரோ டைம் டிராவலில் ஒரு பக்காவான மாசான டைம் டிராவல் டைமிங் பாஸ் ஓகேவா டைம் பாஸ் வெரி சிம்பு வந்தா சுட்டா ரிப்பீட்டு